நான் நிறுத்துன சொல்ற வரைக்கும் நீ தோப்பு கரணம் போட்டுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? 1 2 3 4 Timbuktu 5 6 Timbuktu. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கள, நான் ஒரு அருமையான யோசனை வச்சிருக்கேன். நான் போதுன்னு சொல்ற வரைக்கும் நீ தோப்பு கரணம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அத போட்டுக்கிட்டே என்ன யோசனைங்கறத சொல்லு. சாரி பாஸ், மேஜிக் தெரிஞ்ச ஒருத்தனை எனக்கு தெரியும் பாஸ். அவனால எந்த நேரத்திலயும் எந்த உருவத்திலயும் மாற முடியும். அவன் ஃபுர்சத் கஞ்சில தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு அங்க இருக்கிறவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஆட்டி படைப்பான் பாஸ். அப்ப அந்த நேரத்துல அந்த பிரேம் சகாயோட ரோபோட் அவங்க எல்லாரையும் காப்பாத்த அந்த இடத்துக்கு வந்தா இவன் அவனை அப்படியே ஒரே அமுக்கா அமைக்கிடுவான் பாஸ். நீ யோசிக்கிறதெல்லாம் ஒன்னும் குறையில்ல, ஆனா வேலையில தான் ஒண்ணும் காணும். முதல்ல இங்க இருந்து போய் நீ சொன்ன ஆளை கூட்டிட்டு வா. பெஹரூபியா உங்க முன்னாடி வந்தாச்சு சார். நான் தான் பெஹரூபியா பப்பர். பாத்தீங்களா பாஸ், நான் சொன்ன ஆளோட திறமைய பாத்தீங்களா? உன்னை பார்த்த திறமசாலி மாதிரி தான் இருக்க. நீயும் டிம்பக்டு மாதிரி தான் இருப்பியோன்னு நினைச்சிட்டேன். நீ மட்டும் நான் சொன்ன வேலைய செஞ்சிட்டா உன்னை நான் மிகப்பெரிய பணக்காரனாக்கிடுவேன். நான் இப்பவே பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கங்க பாஸ். நீ இந்த ஸ்பின்னிங் மிஷினை எடுத்துட்டு போ. இது வழியா பார்த்தா அந்த ரோபோட் மட்டும் உனக்கு தனியா தெரியும். அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிக்கிறது உனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். அவனை பார்த்த உடனே எனக்கு தகவலை சொல்லிட. எனக்கு நீங்க வெளியே விளையாடும் போது பத்திரமா விளையாடுங்க. கொஞ்ச நாளாவே இங்கிருந்து சில பேர் காணாம போயிட்டு இருக்காங்களாம். அவங்க எல்லாரையும் யார் மறைச்சு வச்சிருக்காங்கன்னே தெரியல. தாத்தா கவலைப்படாதீங்க, அவங்க யாருன்னு நான் பாக்குறேன். அது யாரா இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிடறோம். என்ன இம்லி, அவங்கள போலீஸாலேயே பிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி பிடிக்க முடியும்? This is impossible. தாத்தா எப்பவும் சொல்லுவாரு, இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறவன் தான் அவங்கள தான் வீரன்னு சொல்லுவாங்கன்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்து கொடுக்கற பாடத்தால வாழ்க்கை பூரா அவங்க மறக்கவே மாட்டாங்க. இனி அந்த பிரேம் சகாயோடைய ரோபோட் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பாஸ், நீங்க ஜீனியஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சொன்னது உண்மைதான் பாஸ், அவ சொன்னது உண்மைதான். இது டஸ்ட்களை கிளீன் பண்றது மட்டும் இல்லாம டாக்டர் பிரேம் சகாயோடைய ரோபோட்டை தேடி கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்சு அதை எங்கிட்ட கூட்டிட்டு வந்துரும். டாக்டர் பிரேம் சகாயோட ரோபோட் இதுல இருந்து வெளியில வரவே முடியாதா? இல்ல இல்ல மோனா, வர முடியாது. அது எப்ப இந்த மிஷினுக்குள்ள போகுதோ அந்த வினாடியே அதோடைய சக்திகளை அந்த ரோபோட் இழந்துரும். அதுக்கப்புறம் அதால அசைய கூட முடியாது. டஸ்ட் கிளீன் பண்ற இந்த ரோபோட்டை உங்க ஊருக்கு இலவசமா தரேன். ஏன்னா இங்க இருக்கிற இடம் எல்லாமே சுத்தமா இருக்கணும், அதுக்காக தான் தரேன். இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் இந்த டஸ்ட்பின் நம்ம ஜெட்டா அங்கிளை தூக்கி அதுக்குள்ள போட்டுக்கிச்சான். பாக்குறவங்களா சிரிச்சுட்டே இருந்தாங்களா? அது தானா நடந்து போய் கிளீன் பண்ணி
அப்படின்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் டஸ்ட்பின் நினைக்கிறேன். அது ஒரு ரோபோட் மாதிரி தான். ரோபோட் 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 யாரியாது? அங்க பாருங்க, நம்ம பின்னாடி அந்த டஸ்ட்பின் வந்துகிட்டே இருக்கு. ரோபோட் ரோபோட் இதுக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். முதல்ல செட்டாங் கிளியர் தான் அதுக்குள்ள போட்டுக்கிச்சு, இப்ப நம்ம பின்னாடி வருது. ரோபோட் ரோபோட் இம்லி, நீயும் சொல்பலும் ஓடி போயிடுங்க. நான் டஸ்ட்பின்னா வேற வழியில கூட்டு போறேன். அப்படியே சேர. எனக்கு டாக்டர் பிரேம் சகாயோடைய ரோபோட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் பாஸ், நிச்சயமா கிடைக்கும். நீங்க ஜீனியஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். உங்ககிட்ட இருந்து அவன் தப்பிக்க வாய்ப்பே இல்ல. அந்த நாள் வந்துருச்சு பாஸ், அந்த நல்ல நாள் வந்துருச்சு. இதோ இவர் தான் மேஜிக் கோயப் சிங். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய மேஜிஷியன். மேஜிஷியன் ஆவது மண்ணாங்கட்டி ஆவது. நான் டாக்டர் பிரேம் சகாயோடைய ரோபோட்டை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நான் மேஜிக் ஷோ பார்க்கணுங்கிறியா? பாஸ், இந்த மேஜிஷியன் தான் டாக்டர் பிரேம் சகாயோட ரோபோட்டை எடுத்துட்டு வர போறாரு. மேஜிக் மேன் கோயப் சிங், உங்க தரமையில இருந்து ஒரு சின்ன துரும்ப தட்டி விட்டு நீங்க யாருன்றத காட்டுங்க. நான் பண்ண போற இந்த மேஜிக் ஷோவை பாக்கிறதுக்காக அந்த ரோபோட் கண்டிப்பா அந்த ஷோவை பாக்கிறதுக்காக அங்க வரும். அதுக்கப்புறம் அதுக்கே தெரியாம நான் மாயமா மறைஞ்சு அத பின்னால இருந்து பிடிச்சு இங்க கூட்டிட்டு வருவேன். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தோணுது. உடனே போய் அந்த ரோபோட்டை உடனே புடிச்சுக்கிட்டு வா. ஓ, அதுக்கப்புறம் உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். நான் எதுக்காக இந்த ஷோவை ஃப்ரீயா நடத்துறேன்றத எல்லாருமே இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க, கரெக்டா? அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசா இருக்கும் போது நான் இந்த ஊர்ல தான் இருந்தேன். பல நாட்களுக்கு பிறகு இன்னைக்குதான் இந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இங்க இருக்க. அடடா, என் பாக்கெட்ல வச்சு இந்த பர்ஸ காணோம், எங்க போச்சு? அட, என்னோட பர்ஸையும் காணுமே. என்னோட செயின் யார திருடிட்டாங்க? என்னோட செயின் யார திருடினாங்கன்னு தெரியலையே. சில பேர் ஃப்ரீ ஷோ நடத்துறேங்கிற பேர்ல மேஜிக் பண்ணி மக்களோட நகை பணம் இதெல்லாம் கொள்ளையடிச்சிடறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக யாரோ பண்ற சூழ்ச்சி. இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு யாரா ப்ரூவ் பண்ணாங்கன்னா நான் ஜெயிலு போறதுக்கு தயாரா இருக்கேன். யாராவது நான் தான் திருடுறேன் என்கிட்ட தைரியமா சொல்ல முடியுமா? தாத்தா, ஹாப்பி ஹோலி. உங்களுக்கு எல்லாமோ ஹோலி வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஹாப்பி ஹோலி. உங்களுக்கு ஹோலி வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் சட்டா. சட்டா அங்கிள், ஹாப்பி ஹோலி பெரியவரே. சட்டா அங்கிள், இது என்னது? பக்கெட் நிறைய பலூன்ஸ் கொண்டு போறீங்க? இது எல்லாமே பண்டிக்காக. அவனுக்கு கொடுக்கறேன், இதை எடுத்துட்டு போறேன். ஹாப்பி ஹோலி. இத பாருப்பா வீர், காஞ்ச கலர்ல மட்டும் விளையாடு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆர்கானிக் கலர்ஸ் பரவாயில்ல. ஆர்கானிக் கலர்ஸ் எதுல செய்யறாங்கன்னா, செடி கொடி பழங்கள் போன்ற மூலிகைகள்னால செய்யறாங்க. டூப்ளிகேட் கலர்ஸ்ல கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால மனிதர்களோட ஸ்கின்ஸ் ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாகும். உன் ஸ்கின் மேல அந்த மாதிரி கெமிக்கல்லாம் படாம பாத்துக்க. ஓகே தாத்தா, ஆனா ஒரு சந்தேகம், மத்தவங்க யாராவது என் மேல டூப்ளிகேட் கலர்?
என்ன பண்றது? இந்தா இந்த ஸ்ப்ரேவை உங்ககிட்ட வெச்சுக்க. இது தேவையில்லாத கெமிக்கலை உடனே ரிமூவ் பண்ணிடும். சரி வாங்க வாங்க, இன்னைக்கு நம்ம வீரப்படுத்துற பாட்ட அவன் வாழ்க்கை பூரா நம்மள மறக்கவே மாட்டான். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. டிம்பக்டு, இன்னைக்கு ஹோலி பண்டிகை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ உடனே போய் என் ரூம்ல கலர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. ஓகே பாஸ், நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். பாஸ், என்னால நம்பவே முடியல, நீங்க எங்க கூட சேர்ந்து ஹோலியை கொண்டாட போறீங்களா? ஓபனிங் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்.